கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் ஏபூனூர் கிராமத்திலிருந்து நான் பேசுகிறேன். ஏபூனூர் கிராமத்தில் மணக்காட்டில் வசித்து வருகிறோம். இங்கே அன்பழகன் லட்சுமி என்கிற ஒரே பையன், சக்திவேல் ஏ சக்திவேல் என்கிற பையன் சித்தலூரிலிருந்து அவர் நண்பர்களுடன் சவுத் ஆப்பிரிக்கா சென்றுள்ளார். ஒன் இயர் விசாவில் சென்றுள்ளார். அங்கே போய் ஒன் இயர் விசா முடிந்து மார்ச் மாதம் விசா முடிந்து விட்டது. முடிந்து ஊருக்கு வருகிறேன் என்று 15ஆம் தேதி இரவு மனைவியிடம் அவர்களுடைய அம்மாவிடமும் எல்லாரிடமும் சொல்கிறார், நாளை ஊருக்கு வந்து விடுவேன் என்று. மறுநாள் காலையில் எங்களுக்கு செய்தி வருகிறது, சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து உங்கள் பையன் அடிபட்டு விட்டான் என்று. 2 திவசம் கழித்து கேட்கும்போது உங்கள் பையன் இறந்து விட்டான் என்று சொல்கிறார்கள். அதிலிருந்து எந்த ஒரு தொடர்பும் எங்களுக்கு இல்லை. எந்த ஒரு இறந்து போனாரா இருக்காராங்கிறது எந்த ஒரு நியூஸும் எங்களுக்கு தெரியல. அவர் இருக்காரா இல்லையாங்கிறது இந்த தமிழக அரசு ஒரு என்னான்னு தெரியணும், தெரியப்படுத்தணும். அவருக்கு வந்து ஒரே ஒரு மனைவி சின்னவது, 2 வயசில் ஒரு குழந்தை, கை குழந்தை இருக்குது. அவங்க அம்மா அவங்க பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு யாரும் ஆதுபாதம் இல்லை. தகப்பனார் இறந்து போனார், அவர் இறந்து 40 வருஷம் ஆச்சு. எந்த ஒரு ஆதுபாதம் இல்லை அந்த குடும்பத்துக்கு. இந்த குடும்பத்துக்கு ஒரு தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல்வர் MK ஸ்டாலின் ஒரு இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லதை செய்யணும். அவர் உயிரோடு இருந்தாலும் இல்லைன்னாலும் எங்களுக்கு பாடியை கொண்டு வந்து சென்றடைக்கணும்னு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.